ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளேதமிழப். இன்றைக்கி நம்ம சேனலில் அண்டர் ரேட்டடான மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ பார்ட் 7. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம 6 வீடியோஸ் இதே கேட்டகரியில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காமல் தான் டெஃபினட்டாக ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அண்ட் பார்ட் 7 இன்னும் சில மூவிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நல்ல மூவிஸ். பட் IMDb வைஸில் ரேட்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தந்திருப்பாங்க, அண்ட் அதனால நிறைய பேர் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்க்காம ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. பட் இதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம், அண்ட் அதை தான் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம அட்டாமிக் பிளாண்ட் மூவி தான். 2017 ரிலீஸ் ஆனது. IMDb 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ஜான் விக் மூவி மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். மெயினாக நம்ம சார்லிஸ் தெரான் மேம் தான் வந்து உள்ளே வந்து என்கிட்ட இந்த மாதிரி அட்டாமிக் பிளாண்டோட கேரக்டராக வச்சுருப்பாங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் ஸ்பை த்ரில்லரான பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஷார்ட்டான நேம் தந்திருப்பாங்களா, அதுதான் இவங்களுக்கு இந்த அட்டாமிக் பிளாண்ட். அண்ட் இவங்களோட ஹஸ்பண்டும் வந்து ஸ்பையாக தான் இருப்பார். பட் அவர் ஒரு மிஷினில் போவார், அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக திருப்பி ரிட்டர்னே ஆகிருக்க மாட்டார். ஸோ அவருக்கு என்ன ஆச்சு, அதனால் அந்த மிஷினை இவங்களே எடுத்துருவாங்க. அண்டு ஃபைனலி அது என்ன பண்ணுறாங்க, என்ன முடியுதா இல்லையா, அது என்டையர் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் என்டையர் படம் வந்து அப்படியே இந்த ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் பேக்கும் சில இடத்துலலாம் பயங்கரமாக வந்து லைக் ஒன் டேக் மாதிரி எப்படி இருக்குமோ கண்டினியூ ஷார்ட் ஆட்டம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்காகவே டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது. அனெக்ஸ் நம்ம லிஸ்டில் 4th இடத்துல இருக்க நம்ம பேனிக் ரூம் மூவி 2002 ரிலீஸ் ஆனது. IMDb 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் மேபி இந்த படம் கொஞ்சம் பழைய மூவினால் பார்க்காம இருந்திருப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு வேர்த் வாட்சிங் ஆன மூவி. ஒரு V2 வந்து என்டையர் மூவியை முடிச்சிருப்பாங்க. ஸோ அது லைக் அது என்ன அப்போ என்ன கான்செப்ட் என்ன ஸ்டோரி இருக்கும் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதுதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு அம்மா பொண்ணு எப்படி வந்து என்டையர் வீட்டில் ஒரு சேஃப் லாக்காட்டோ ஒரு ரூமே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் இந்த பேனிக் ரூம். அண்ட் ஏதாச்சும் ஆபத்து இருந்தால் அந்த ரூமில் போனீங்கன்னா நீங்கள் சர்வைவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ திடீர்னு இப்போ வீட்டில் வந்து உள்ள திருடங்க வர ஆரம்பிச்சிருவாங்க, அண்ட் அதனால் இவங்க அம்மா பொண்ணை வந்து என்டையர் அந்த பேனிக் ரூமில் போய் லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வீட்டு உள்ள ஃபுல்லாக திருடங்க இருக்காங்க, அண்ட் அவங்க உள்ளே எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க, அண்ட் ஃபைனலி என்ன நடக்குது, எதுக்கு லைக் என்ன திருடுறதுக்காக இந்த திருடங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் என்டையர் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் என்ன ஒரு சீட்டேஜ் த்ரில்ல மெயின்டைன் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அனெக்ஸ் நம்பர்ஸில் 3rd இடத்துல இருக்க பெசிஃபிக் ரிம் மூவி. ஸோ ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட்டான மூவி, ஏன்னா படத்தோட ஸ்கோப்பே அல்டிமேட்டாக இருக்கும். 2013 ரிலீஸ் ஆனது. IMDb 6.9, அண்ட் படத்துக்கு செகண்ட் பார்ட்டும் இருக்குது. IMDb இதோட கொஞ்சம் கம்மியாக தந்திருப்பாங்க, ஆனால் டோட்டல் வேர்த் வாட்சிங்காக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவியெல்லாம் பிடிக்கும்னா ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட் இந்த படத்தை பாருங்கள். அண்ட் கை ஜூஸ் அண்ட் நம்ம ஜென்ரலாக மான்ஸ்டர்வர்ஸ் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த லெவல் லைக் ஒரு பயங்கரமான பெரிய ஹைட்டான மான்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, ஸோ அதை வந்து எப்படியாச்சும் சாவடிக்கிற தூக்கடிக்கிறதுக்காக தான் ஹியூமன்ஸாக சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஜெஜாண்டிக்கான ஒரு ரோபோட்டிக்கான ஒரு இது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஹியூமன்ஸ் தான், அண்ட் அவங்க தான் இந்த பெசிஃபிக் ரிம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை என்டையர் மூவியோட ஸ்கோப்பே அல்டிமேட்டாக காமிச்சிருப்பாங்க. அது கேமரா ஆங்கிளும் சரி, மியூசிக், ஃபைட், ஆக்ஷன் எல்லாமே. ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஆக்ஷன் லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த படம். அண்டு IMDb கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்காமலாம் தெரியாதீங்க, டெஃபினட்டாக பாருங்கள், வேர்த்தான மூவி. அனெக்ஸ் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம எனிமி அட் த கேட்ஸ்னு சொல்லிட்டு 2001 ரிலீஸ் ஆன மூவி. IMDb 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ப்ரோ IMDb இதுக்கு அதிகமாக இருக்குது, பட் ஏன் நீங்கள் அண்டர் ரேட்டட் மூவிஸில் சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய இது வந்து கொஞ்சம் பழைய மூவி, நிறைய பேர் இந்த படத்தை பார்க்காம ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா 2001 வந்தது என்ன பெருசாக இருக்க போகுதுன்னு, ஆனால் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான மூவி. இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா ஹைலி ரெக்கமெண்டட், ஏன்னா ஒரு ஹிடன் ஜெம்மான கேட்டகிரி, பியூர் வார் கேட்டகிரி தான் இருக்கும். வாரோட ஃபியர் எப்படி இருக்கும், ஸோ அந்த டைமில் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஒரு வார் நடந்திருக்கு, அதை வந்து அப்படியே படத்தில் செம்மையாக ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்காகவே ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் இனிஷியல் 30 மினிட்ஸ்லேயே வந்து அந்த ரியலிஸ்டிக்கோட ப்ளாட்டை வந்து செம்மையாக காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி வந்து வார் ஹீரோவாக மாறி இருக்கார், அதோட ஸ்டோரியெல்லாம் உள்ளே போயிட்டுருக்கோம். ஜென்ரலாக இது என்னென்னா ரஷ்யா வர்சஸ் நாசிஸில் வந்து அப்போ உள்ள ரஷ்யாவில் என்ட்ரி ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த டைமில் அந்த இடத்துல என்ன போகிறேன் எப்படிலாம் நடந்திருக்கு, நீங்கள் ஃபுல்லாக படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். என்ன படத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த 18+ ஆன ஒரு சீன் ஆட் பண்ணியிருந்தாங்க, அண்ட் அதை மட்டும் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்.
அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்துல இருக்க நம்ம பேட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸ் மூவி தான். 2011 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபியில் 5.7 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. இருக்கிறதே அண்டர் ரேட்டடான ஒரு மூவி இது தான். ஏன்னா வெறும் 5.7 தான் தந்திருக்காங்க. பட் நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட்டான ஒரு வார் கேட்டகிரியான மூவி. சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் தான். ஏலியன் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அங்கே ஒரு பேட்டிலே நடக்கும் ஹியூமன் வர்சஸ் ஏலியன்ஸோட. ஸோ அதெல்லாம் ஸ்கோப் என்டையர் படத்துக்கு வந்து சம் அல்டிமேட்டாக தான். அந்த டைம்லே நல்ல சிஜே ஒர்க்லாம் போட்டு அப்படியே பார்க்கும்போது சம்ம ரியலிஸ்டிக்காக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு லைக் வார் சினாரி ஒன்று க்ரியேட் ஆகும் பார்த்தீங்களா. ஹியூமன்ஸை அந்த ஸ்டோரி வைஸில் நல்லபடியாக மோல்ட் பண்ணிட்டு அண்டு இதுதான் நம்ம லைஃப், இதுக்கு மேலே இல்லைன்னா ஏலியன்ஸ் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹியூமனிட்டிக்காக அவங்க வந்து ஒரு வார் பண்ணுவாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அண்ட் அதுக்காக டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். என்டையர் மூவி எனக்கு வந்து அதோட அந்த வார் செக்மெண்ட் சீனும் அண்டு அதோட ஸ்டோரி பிளாட்டுக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு நிறைய இடத்துல நானும் இந்த படத்தை வந்து மை ஃபேவரேட் மூவி அண்டு நிறைய இடத்துல சஜஸ்டாகவும் பண்ணியிருப்பேன். அதுக்காக இன்னும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் சில ஃபைனஸ்டான மூவிஸ் பட் என்ன அண்டர் ரேட்டடான மூவிஸ். ஸோ ஒன்று பழைய மூவியாக இருக்கும் இல்லைனா ஐஎம்டிபியில் கொஞ்சம் ரேட்டிங்ஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் அதனால நிறைய பேர் இந்த படத்தை இன்னும் பார்க்காம இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளேருந்து பழைய பழைய மூவிஸ் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டுருக்கேன். பை இதுக்கு முன்னாடி டோட்டல் பார்ட் 6 லைக் டோட்டல் 6 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்ட் 7. அண்ட் அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனை தந்தேன். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு வேறு ஏதாச்சும் அண்டர் ரேட்டடான மூவிஸ் எதுவும் நீங்கள் பார்க்காம இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.